ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிட்ற பீன்ஸ் பருப்பு உசலி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நூறு கிராம் பீன்ஸை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், அதாவது 3/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். சிகப்பு மிளகாய் 6 to 7, கொத்தமல்லி விதை 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15, புளி 1 சின்ன எலுமிச்சம்பழ அளவு, துவரம் பருப்பு 75 கிராம். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. முதல்ல மிக்சியில் 1 தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரை கொரைன்னு சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 50 ml எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு உசிலிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் அதை அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருந்து எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவு கெட்டி பதமாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதை 1 மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து வெந்து இருக்கிற இந்த மசாலாவோட வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சூடான சாதத்தில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்லாம். இது ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் கூட சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.